வேலூரில் பட்டப்பகலில் 15 சவரன் நகையை 2 இளைஞர்கள் வழிப்பறி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகர் துறப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ்குமார் என்பவர் வேலப்பாடி பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியில் தனது 15 சவரன் தங்க நகையை அடமானம் வைக்க வந்துள்ளார். அப்போது வங்கிக்கு வெளியே தனது இருசக்கர வாகனத்தின் மீது நகைப்பையை வைத்துவிட்டு செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 2 இளைஞர்கள் நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். அவர்கள் வாகனம் SB பங்களா அருகே விபத்துக்குள்ளான நிலையில் பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே கொள்ளையர்களின் வாகனம் விபத்துக்குள்ளான CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.